ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நிமிஷம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார்த்தக் கோலி சைடுங்க. யாருப்பா இவர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சென்னை நிமிஷம் வணக்கமும் சொல்லிட்டாங்க நம்ம சார்த்தக் கோலிக்கு. ஸோ இதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்னை நிமிஷம் ஏதாச்சும் ஃபாரின் டிஃபண்டர்ஸாக சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எல் எப்பப்பா ஷெடியூல் அனௌன்ஸ் ஆக போகுது, அப்புறம் எப்போ ஐஎஸ்எலோட ஃபஸ்ட் மேட்ச் கிக் ஆஃப் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னை நிமிஷம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார்த்தக் கோலி சைனுங்க. சென்னை நிமிஷம் சார்த்தக் கோலிக்கு வணக்கமும் சொல்லிட்டாங்க. ஸோ யாருப்பா இந்த சார்த்தக் கோலின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, சென்னை நிமிஷம் வந்து இவரை வந்து ஒரு லோன் டீலில் தாங்க சைன் பண்ணியிருக்காங்க. எஸ்டி ஈஸ்ட் பெங்கால்லேருந்து தான் இவரை சைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருப்பா இந்த சார்த்தக் கோலின்னு கேட்டிங்கன்னா, இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. இவரோட பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் பேக். இவரோட மெயின் பொசிஷன் ரைட் பேக். இவர் வந்து அதர் பொசிஷன் என்னென்னலாம் ஆடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரால் சென்டர் பேக்லேயும் ஆட முடியும், லெஃப்ட் பேக்லேயும் ஆட முடியும். இவர் வந்து நல்ல ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்னு இவரை சொல்லுங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல மட்டும் 64 மேட்சஸ் ஆடிருக்காரு. கோல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 5 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. இதுதான் இவரோட ஸ்டாட்ஸ் சொல்லுது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் சரத் கோலி ஒரு தரமான பிளேயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சரத் கோலி ஒரு தரமான பிளேயர் தான் சொல்லுவேன். பிகாஸ் அவர்கிட்ட ஒரு நல்ல ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல எஸ்இஸ் பெங்காலில் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் அவரோட டிஃபென்சிவ் பொசிஷன், ரைட் பேக் பொசிஷனில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சென்னை நிமிஷத்துக்குமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர்ஸ் தேவை. ஏன்னா நம்மள்கிட்ட டிஃபெண்டர்ஸே அவ்வளோவா கிடையாது, எல்லோரும் லீவ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை நிமிஷம் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபென்ஸ் அட்டாக் தான். ஸோ இவரை மாதிரி பிளேயர்ஸ் வந்தால் சென்னை ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லும். ஸோ சென்னை நிமிஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டரை சைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லும். அதே மாதிரி சென்னை நிமிஷம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர். இவருக்கு ஏஜ் என்னன்னு 25 இவர் வந்து 64 மேட்சஸ் ஆடிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க ஐஎஸ்எல்ல. ஸோ இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை தான் சென்னை நிமிஷம் சைன் பண்ண சொல்லும். அது இவர் வந்து ஒரு இந்தியன் டிஃபெண்டர். ஸோ சென்னை நிமிஷம் அட்டாக்ல இவர் தான் ஒரே இந்தியன் டிஃபெண்டர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கார் இது வரைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவர் மெயின் லெவலில் கூட ஆட சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், தாராளமாக என்னை பற்றி இவர் மெயின் லெவலில் ஆட வைக்கணுங்க சென்னை நிமிஷம். ஏன்னா நம்ம இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபென்ஸ் அட்டாக்காக இருக்கும். ஸோ இவரெல்லாம் ஆட வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இவர் ஓரளவுக்கு ஆவரேஜ் பிளேயர். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸையும் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சென்னை நிமிஷம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்தவரைக்கும் சார்த்தக் கோலி சென்னை நிமிஷத்துக்கு ஆடினா ரொம்பவே நல்லாயிருக்கும் மெயின் லெவலில். ஸோ இதை தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை நிமிஷத்துக்கு சார்த்தக் கோலி ஒரு தரமான செய்யுங்க. நேற்றுக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நேற்றுக்கு நம்ம வந்து ப்ரிவியூ வீடியோ போட்டதுனால தான் இன்றைக்கி இந்த அப்டேட்டை பற்றி பேசுகிறோம். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சார்த்தக் கோலியோட சைனிங் சென்னை எனிஃபிக்கு ஒரு தரமான சைனிங்கா? அது எப்படிப்பட்ட சைனிங் நீங்கள் நினைக்கிங்க? சென்னை எனிஃபி இவரை சைன் பண்ணியிருக்கணுமா, இவரை சென்னை எனிஃபி மெயின் லெவலில் ஆட வைக்கணுமா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை எனிஃபி ஏதாச்சும் ஃபாரின் டிஃபெண்டர்ஸை இது வரைக்கும் சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை எனிஃபி இது வரைக்கும் எந்த ஃபாரின் டிஃபெண்டர்ஸையும் சைன் பண்ணல. இதை யாருப்பா கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மார்க்கஸ் தான். நம்ம சென்னை எனிஃபி ஒருத்தர் கேட்க, இது மாதிரி சென்னை நிமிஷம் வந்து ஒரு டிஃபெண்டருக்கு வந்து அக்ரிமெண்ட்டுக்கு போயிருந்தேன், நான் கேள்விப்படுறேன், கான்ட்ராக்ட் சூன் சைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. பட் அதுக்கு வந்து நத்திங் எட்டுனே நம்ம மார்க்கஸ் போட்டார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சென்னை நிமிஷம் வந்து இன்னும் எந்த ஃபாரின் டிஃபெண்டர்ஸையும் சைன் பண்ணவோ, கான்ட்ராக்ட் எக்ஸ்டனாக யாருக்குமே கொடுக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சென்னை நிமிஷம் இன்னுமே டாக்ஸில் தான் இருக்காங்க. நிறைய பிளேயர்ஸோட ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ப வேணாம். யாரை சைன் பண்ண சென்னை நிமிஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இல்லை மேஜர் சோர்சஸ் லைக் மார்க்கஸ் இவங்கள IFTWC இவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பட் சென்னை எம்சி இது வரைக்கும் எந்த ஃபாரின் டிஃபெண்டர்ஸையும் சைன் பண்ணல. பட் சென்னை எம்சி டாக்ஸில் தாங்க இருக்காங்க, இன்னும் கான்ட்ராக்ட் கூட யாருக்கும் போகல. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை எம்சி ஃபாரின் டிஃபெண்டர்ஸை சீக்கிரமாக சைன் பண்ணுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி அவங்களுமே டீமோட அடாப்ட் ஆகணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சென்னை எம்சியோட ஃபாரின் டிஃபெண்டர் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும், சென்னை எம்சியோட ஃபாரின் டிஃபெண்டர் சீக்கிரமாக சைன் பண்ணுமா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைசி அப்டேட்டுக்கு வந்துடலாம். கடைசி அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பப்போ ஐஎஸ்எல் கிக் ஆஃப் ஆக போகுது, ஐஎஸ்எலோட ஷெடியூல் எப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐஎஸ்எலோட ஷெடியூல் அடுத்த வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுறது தான் நம்ம மார்க்கஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்பவே ட்ரஸ்டபிள் சோர்ஸ். மோஸ்ட்டாக ஐஎஸ்எலோட ஷெடியூல் அடுத்த வாரம் வந்துடுங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஷெடியூல் சென்னை இன்ஸ்க்கு எப்படி அமைய போகுது, சென்னை இன்ஸோட ஃபஸ்ட் மேட்ச் யாராக இருக்க போகுது அப்படிலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் ஐஎஸ்எல் எப்பப்பா கிக் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, September 21 கிக் ஆஃப் ஆகுதுங்க. மேபி கொச்சியில் கிக் ஆஃப் ஆகும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வென்யூலாம் நமக்கு ஷெடியூல் வந்தால் தான் தெரியும் எங்கே கிக் ஆஃப் ஆகுது அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐஎஸ்எல் September 21 ஸ்டார்ட் ஆகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை எனிஃபி பார்த்தீங்கன்னா சாரத் கோக்கியோட சைனிங் ஒரு தரமான சைனிங்கா? சென்னை எனிஃபி எது மாதிரியான ஃபாரின் டிஃபெண்டர்ஸை சைன் பண்ணும், சென்னை எனிஃபி சீக்கிரமாக ஃபாரின் டிஃபெண்டர்ஸை சைன் பண்ணுமா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.